Hi viewers, welcome to Dave's Food Court. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரெண்டு விதமான ஜூஸ். ஒன்று பப்பாளி ஜூஸு, இன்னொன்று வாழைப்பழ ஜூஸு. இது ரெண்டும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அது தேவையான பொருட்கள் என்னங்கிறதையும் பார்க்கலாம். எந்த மாதிரி செய்ய போகிறோம், இல்லை சின்ன ஒரு ஃபியூஷன் இருக்குது, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பார்க்க விரும்புனீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. பப்பாயா ஜூஸ் போடுறதுக்கு இங்கே நான் ஒரு கப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா பழுத்து பழமாக ஒரு கப் எடுத்துருக்கேன். பால், சர்க்கரை. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பாதி கிளாஸ் பால் ஊற்றினா போதும். சர்க்கரை தேவையான அளவு போட்டு எடுத்துக்கலாம். ஐஸ் கியூப் இதுக்குள்ளாரையே போடணும்னா போட்டுக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரைச்சிட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே ஒரே ஒரு ஐஸ் கியூப் போட்டு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிளாஸில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடித்து எடுத்து காமிக்கிறேன். இப்போ இதில் நான் ஐஸ் கியூப் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஜூஸ் நல்லா வந்திருக்கு. பப்பாளி ஜூஸ் வந்து நார்மலாக பப்பாளிங்கும் போது ரொம்ப ஹெல்த்து தான். இப்போ இந்த வெயில் காலத்துக்கு இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களே அடுத்த ரெசிபி சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற ஜூஸு பனானா ஜூஸ். இதுக்கு வந்து நான் இங்கே கற்பூரவள்ளி பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு கப் கற்பூரவள்ளி பழம் எடுத்திருக்கேன். இதில் சின்னதாக நம்ம ரிஃப்யூஷன் பண்ண போகிறோம். இது கூட நம்ம ரெண்டு மேரிகோல்டு பிஸ்கட், கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் ஐஸ் கியூபு, பால், இதை இதில் சேர்த்து அடிச்சுக்க போகிறோம். பிஸ்கெட்டும் ஏலக்காய் தூளும் தான் இதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வழக்கம் போல் இதை ஒரு ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த பனானா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் தூள், ரெண்டு பிஸ்கெட்டு, பால், ஐஸ் கியூப். பனானாலையும் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும், நீங்கள் ஸ்வீட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் ஸ்டாக் பனானா ஜூஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஐஸ் கியூப் சேர்த்திக்கலாம். ஜூஸ் இங்கே ஊற்றிக்கிட்டோம். வாழைப்பழம் சாப்பிட்ற கடை பிடிக்கிற குழந்தைங்க கூட இந்த மாதிரி ஜூஸை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுக்குவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ் உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஃபியூஷன் டிஷ் தான், ட்ரை பண்ணியிருக்கு. நீங்களும் இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி புதுவிதமான ரெசிபிஸோடு மீண்டும் உங்களை சந்திக்கலாம். நன்றி.